हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नेकी नंबर साफ्ट आना परुपु पोली ईसी आना मेथड ला एपड़ी सेयर दें गर्दा पाकला இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவுக்கு சராசரியாக 10 to 11 போலி செய்யலாம். இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பருப்பு போலி செய்யறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு சராசரியாக 200 கிராம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. போலியோட மேல் மாவு செய்யறதுக்கு கடலைப்பருப்பு அளந்த அதே கப்பில் 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. சராசரியாக 300 கிராம் இருக்கும். கூடவே 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சராசரியாக 100 கிராம் இருக்கும். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மாவு ஜல்லடையில் ஜல்லிச்சிக்கோங்க. மைதா மாவு பயன்படுத்துறதுக்கு பதிலாக முழுசாக கோதுமை மாவையே பயன்படுத்தி கூட செஞ்சுக்கலாம். சலிச்ச இந்த மாவோட 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக தான். இதை 1 தடவை நல்லா கலந்துட்டு 3 to 4 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் மேல் மாவு சாஃப்டாக இருக்கும். நெய் சேர்த்து நல்லா கலந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு சாஃப்டான சப்பாத்தி மாவு போல பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதும் மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா தடவி வச்சுருங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். 1 மணி நேரம் நல்லா ஊறின கடலைப்பருப்பை தண்ணியோட குக்கரில் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 2 to 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும். வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டு நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அரைக்கும்போது துளி அளவு கூட தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு மையாக அரைச்சிக்கோங்க. பூரணம் செய்யறதுக்கு கடலைப்பருப்பு அளந்த அதே கப்பில் துருவிய வெல்லம் 1 கப் எடுத்துக்கோங்க. இது சராசரியாக 200 கிராம் இருக்கும். துருவிய வெல்லத்தை பேனில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கைவிடாமல் கலந்து விடுங்க. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். 2 நிமிஷம் இதை கைவிடாமல் கலந்து விட்டீங்கன்னா வெல்லம் லேசாக உருக ஆரம்பிக்கும். இந்த பூரணம் முழுசாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெல்லம் இப்போ லேசாக உருக ஆரம்பிச்சிருக்கு. இதுபோல வெல்லம் கட்டிகள் இல்லாமல் நல்லா உருகி வரணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் இது போல் நல்லா உருகுனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கடலைப்பருப்பு மாவை இதோட சேர்த்துருங்க. மாவும் வெல்லமும் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவும் வெல்லமும் நல்லா கம்பைன் ஆனதும் 2 to 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை கலந்து விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கெட்டிப்பட ஆரம்பிக்கும்.
வாசனைக்காக அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க. பூரணம் ஓரளவு கெட்டிப்பட்டு இது போல பேன்ல ஒட்டாம வரும்போது இறக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லயே இறக்கிடுங்க. பூரணம் ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். பூரணம் நல்லா ஆறினதும் நமக்கு விருப்பப்பட்ட சைஸ்ல உருட்டி வச்சுக்கோங்க. ஈஸியான மெத்தடில் போலி செய்யறதுக்கு நான் பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பரில் நெய் சேர்த்து நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஊறின மேல் மாவை கொஞ்சமாக எடுத்து பட்டர் ஷீட் மேலே வச்சு இது போல் தட்டிக்கோங்க. இது போல் நல்லா தட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கை இதில் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடுங்க. இதை நல்லா உருட்டிட்டு பட்டர் ஷீட் மேலே வச்சு லேசாக தட்டிட்டு இன்னொரு ஷீட் வச்சு கவர் பண்ணிடுங்க. கைக்கு லேசாக ப்ரெஷர் கொடுத்து எல்லா பக்கமும் ஈக்குவலாக வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கையில் தட்டுறதுக்கு பதில் இப்படி பட்டர் பேப்பரில் செஞ்சால் ஈஸியாகவும் ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்கும். இந்த முறையில் செய்யறதுனால போலி நல்லா மெலிசாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பட்டர் ஷீட் ஃபுல்லாகவே நல்லா நெய் கிரீஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா எடுக்க வராது. தவா நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக நெய் கிரீஸ் பண்ணிட்டு செஞ்சு வச்சிருக்கிற போலியை தவாவில் சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துருங்க. ஒரு நிமிஷம் கழித்து போலியை நிதானமாக திருப்பி போடுங்க. போலியை திருப்பி போட்டதும் கொஞ்சமாக இந்த பக்கமும் நெய் சேர்த்துருங்க. ரெண்டு பக்கமும் லேசான கோல்டன் ப்ரௌன் வந்ததும் தவால இருந்து எடுத்துடுங்க. ஒவ்வொரு போலியும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த முறையில் போலி செஞ்சிங்கன்னா போலி மெல்லிசாவும் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சூப்பர் சாஃப்டான மெல்லிசான போலியை இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.